ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு குரலத்தோட உச்சம் அப்படின்றது ஒன்று சொல்லலாம். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, கூட படிக்கிற ஒரு நண்பனை வந்துட்டு ஒரு 6-7 பேர் சேர்ந்து வெட்டி கொள்ற அளவுக்கு போயிருக்காங்க. அவனை மட்டும் இல்லாம, கூட படிக்கிற நண்பனை மட்டும் இல்லாம, அவனோட தங்கச்சியுமே வெட்டி சாச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் பாருங்க. இது நான் படிக்கும்போது, இது சென்னையில நம்ம இப்ப இருக்கோம், ஓகேங்களா? நம்ம சென்னையில இருக்கும்போது நம்ம ஒரு நம்ம கூட படிக்கிற ஒரு பையனை வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டா பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா பார்ப்போம், சில பேர்லாம் ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க, உயிர் நண்பன் கூட சொல்லுவோம். அந்த ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கிறவங்க அவங்களோட அப்பாவை வந்து நம்மளோட அப்பாவை நினைப்போம், அவங்களோட அம்மாவை நம்மளோட அம்மாவை தான் சொல்லி கூப்பிடுவோம். அதே போல அவங்களோட தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலுமே நம்மளும் அவங்க தங்கச்சி அக்கா தான் சொல்லி கூப்பிடுவோம். சோ ஒரு நண்பனோட வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்பா அம்மான்னு நினைச்சு பழகவும் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல நான் வளர்ந்தேன். இந்த வீடியோ நீங்க சென்னையில பாத்தீங்க, நீங்களுமே அப்படிதான் வளர்ந்துருப்பீங்க. ஒரு நண்பனுக்கு ஏதாச்சுன்னா நம்ம சண்டைக்கு போறது கூட இருந்திருக்கும், நான் அப்படி போயிருந்தேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல கூட படிச்ச ஒரு நண்பனை வந்துட்டு வெட்டி சாச்சிருக்காங்க ஒரு 5-6 பேர். 5-6 பேருமே வந்துட்டு அவரோட கிளாஸ்மேட்ஸ் தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சீப்பான ஒரு ரீசன். அந்த வெட்டப்பட்ட பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட நண்பன், அவன் வந்து நல்லா படிக்கிறவனா இருந்திருக்கான். அந்த ஸ்கூல்ல நல்லா டிஸ்டிங்ஷன் எடுக்கிற ஒரு பையனா இருந்திருக்கான். ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா இருக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காக கூட இருக்கிற பசங்க வெட்டி சாச்சிருக்காங்க. இது தடுத்து போனா அவன் தங்கச்சியுமே வெட்டி இருக்காங்க. இது அவன் வீட்டுக்கு புகுந்தே இது நடந்திருக்கு. இது ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வெட்டப்பட்ட பையன் அந்த பசங்களோடவே வந்துட்டு கீழ் ஜாதியில் இருக்க ஒரு பையன்றது ரெண்டாவது காரணம். இப்ப நம்ம ஒரு பையன் கூட நம்ம ஃப்ரெண்டா பழகுறோம் அப்படின்றோம்னா, இந்த ஜாதி மதம் இந்த மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் தெரியாமதான் நம்ம பழகிட்டு இருக்கோம். அப்படிதான் இதுக்கப்புறமும் வளருவோம். நம்மளோட பசங்க அப்படிதான் வளர போறாங்க. பட் இவன் கூட படிக்கிற பசங்களே வந்துட்டு இவன் கீழ்த்தட்டு பையன், இவனை வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கணும், இந்த அளவுக்கு தான் இவனுக்கு லிமிட்டு, இதெல்லாம் தான் இவங்க பண்ண நம்ம வைக்கணும், நம்ம கிட்ட மேல போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இருக்கிற பசங்களே அந்த நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டா வர பையனையே இந்த ஒரு காரணத்தை வச்சு வெட்டி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு குரூரமான கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. நல்லா படிச்சதுனால முதல் ரீசன் அவங்க வெட்டினது, அதை தாண்டி இந்த பசங்களோட கீழ் ஜாதியா இருக்கிற அந்த ஒரு பையன் ஒரு ரீசன் வெட்டி இருக்காங்க. இது நான் படத்துலதான் பாத்திருக்கேன், நிறைய ஒரு சாதி படங்கள் தான் நான் பாத்திருக்கேன். பட் இப்போ சென்னையை தாண்டி போனதுக்கு அப்புறமா ஒரு 16-17 வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மத்தியில இந்த ஒரு குலவெளி இருக்குதுன்றது எந்த அளவுக்கு ஒரு நினைச்சு பார்த்தாலே ஒரு அளவுக்கு ரொம்ப கோபம் வருது, விருப்பம் வருது. சோ வாங்க என்னன்றது அதை பார்க்கலாம். சோ எங்கேயுமே அது நடப்ப நம்ம ஊரான தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல நம்புநெறின்ற ஒரு ஊர்ல இந்த ஒரு குடும்ப சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்னதான் நடந்து என்ன விஷயம்ன்றது ஒன் பை ஒன்னா ரொம்ப டீட்டெயிலா என்ன விஷயம்ன்றது வழக்கம் கூட ஒரு ஸ்கிராப்ஷன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சுனா அந்த கதையை நாங்க அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது கூட புது புது விஷயங்களும் நீங்களும் உண்மை என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ இந்த ஒரு கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் ஆகஸ்ட் 9. இப்போ நான் ஒரு இந்த ஒரு வீடியோ எடுத்தது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 11, ஒரு 2 நாளைக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயமே பேசிட்டு வந்திருக்கேன். ஆகஸ்ட் 9 வந்துட்டு நைட்டு 10:30 ஒரு 6-7 பேர் வந்துட்டு ஒரு பையனோட வீட்டுல வந்துட்டு உள்ள புகுந்து நைட்டு 10:30 மேல அவன் அந்த பையனையும் அவங்க தண்ணி தடுத்து போனா அவனோட தங்கச்சியும் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தின அவங்களோட தாத்தாவையும் குத்தி ஒரு குழப்ப அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. வெட்டி சாச்சிருக்காங்க. அவங்க தாத்தா ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கான ஒரு முன் விஷயம் என்ன இருக்கு, இதுக்கான காரணங்கள் என்ன இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஒரு பாதிக்கப்பட்டோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா ஒரு அம்மா, அப்பாவோட பேர் வந்துட்டு முனியாண்டி, அம்மாவோட பேர் வந்துட்டு அமராவதி. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கூலி கூலி வேலை, ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 பசங்க இருந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் முதல் பையன் பேர் வந்துட்டு சின்னதுரை, அதுக்கு 2வது பொண்ணோட பேர் வந்துட்டு சந்திராதேவி. சோ இந்த ஃபர்ஸ்ட் சின்னதுரையோட பையனோட வயசு வந்துட்டு ஒரு 17 வயசு இருந்திருக்கு. சோ அந்த 2வது பொண்ணோட பேர் சந்திராதேவிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு இருந்திருக்கு. செஞ்சு காசு சம்பாதிச்சு
இந்த ரெண்டு பசங்களுமே படிக்க வைக்கிற ஒரு விஷயம். சோ இதுதான் இந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட். இந்த சின்னதுரை அப்படின்ற இந்த 15 வயசு பையன் என்ன பாத்தீங்கன்னா, டெய்லியுமே அந்த சொந்த ஊரா இருக்கிற அந்த நங்கநெறி அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்கூல்ல வந்துட்டு இந்த ஒரு ஜாதி பையனுக்குன்றது கீழ் ஜாதி பையனுக்கு படிக்க இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிக்கலாம். அப்பவே பாருங்க படிக்கிறதுக்கு இடம் இல்லை இந்த குடும்பத்துக்கு, ஓகேங்களா. பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்க அம்மா போய் சேர்த்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா அந்த பையன் ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எப்பயுமே அந்த பையன் மத்த பசங்களுக்கும் ரோல் மாடலா இருந்திருக்கான். இதுக்கு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே சொல்லிருக்காங்க, பையனும் இருந்தா படிக்கிற பையனும் வந்துட்டாருன்னா சின்ன துணை மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மத்த பசங்களுக்கு வந்துட்டு இவன் ரோல் மாடலா இருந்திருக்கான். சம்டைம்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸாவும் பாஸ் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனா இருக்கும், ரொம்ப நல்ல பையன், செகண்டான பையன். இதுதான் இவனோட விஷயங்கள் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த சின்ன துணை சொல்றது. சோ இதுதான் இவனுக்கு ஒரு யமனா வந்து நினைக்கிறேன். அதான் சொல்றேன், இது ஒரு நல்ல பையனா நல்லா படிக்கிற பையனா இருந்தா இது குத்தமா ஊர்ல கேட்டா அந்த ஊர்ல குத்தமா இருந்திருக்கு. இதே ஸ்கூல்ல இதே கிளாஸ்ல வந்துட்டு இந்த சின்ன துறை படிக்கிற கிளாஸ்லயே வந்துட்டு மேல்தட்டான மேல் ஜாதி மக்கள்ன்றது ஒரு 4-5 பேர் படிச்சிருக்காங்க. ஒரு பசங்க எல்லாமே இவனோட வயசுல தான். இந்த ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த சின்ன துறையை புல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புல்லிங் மீன்ஸ் வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி அவனை போயிட்டு டீ வாங்கி வர சொல்றது, சிகரெட் வாங்கி வர சொல்றது. படிக்கிற பசங்க சிகரெட் வாங்க அடிச்சிருக்காங்க, படிக்கிற பசங்க சிகரெட் அடிச்சிருக்காங்க, அந்த சின்ன துறையும் வாங்கி வர சொல்லியிருக்காங்க, சிகரெட் வாங்கி வர சொல்றது. அதுக்கப்புறமா அவனோட சாப்பாடை வந்துட்டு இவங்க எடுத்து சாப்பிடுற மாதிரியும், சோ இதே போல அவங்க இருக்கிற சாப்பாடை வந்துட்டு மண் அவன் சாப்பிட்டு இருக்கும்போது தட்டி விடுறதும், அதே போல அடிக்கிறது, அதுக்கப்புறமா ராகிங் பண்றது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி பல டார்ச்சர்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை சமாளிச்சிருக்கான். இந்த சின்ன துறையுமே வந்துட்டு அந்த 4-5 பசங்க கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா, நாங்க ரொம்பக்கே பார்த்தா நிம்மதியே படிக்க முடியுதுன்னு சொல்லி கெஞ்சும் இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த புள்ளிங்க எல்லாமே தாங்க முடியுமா, இந்த டார்ச்சர் எல்லாமே தாங்க முடியுமா, சின்ன துறையிடும் இது ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்துடலாம் நடக்குது. அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சு பார்த்துட்டு நல்லா படிக்கிற பையனை இந்த மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுத்துட்டு அவன் சென்னைக்கு போயிட்டு வேலை செய்யற அளவுக்கு அவனோட மைண்ட் ஒர்க் மாறிடணும், இந்த அளவுக்கு அவன் அந்த டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான்னு. சோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இந்த ஸ்கூல்ல போய் நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா இந்த ஸ்கூல் விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனை இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ள இருந்தது, ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வந்து அந்த ஃபேமிலிக்கு அப்புறமா அப்படியே ஸ்கூலுக்குன்றது போகுது. சோ இந்த ஸ்கூல் பிரச்சனையா வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹெட் மாஸ்டரும் அங்க இருக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல் யாரும் வந்துட்டு இந்த பையன் கேட்டுக்காங்க என்ன நடந்தது, இந்த பையன் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயத்த ஸ்கூல்ல இருந்து என்ன சொன்னா, இது ரிட்டர்ன் கம்ப்ளீட் எடுத்து கொடுப்பா, எந்த பையனோட பேரை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க மாதிரி ஸ்கூல்ல கேட்டுருக்காங்க. ஸ்கூல்ல கேட்டதுனால இவன் ஒரு நம்பிக்கை செய்ததுக்கு அப்புறம் நம்ம நிம்மதியா படிக்காம பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு இவன் கம்ப்ளைண்ட்ல அந்த பசங்களோட பேர் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பசங்களை வந்துட்டு டீச்சர்ஸ் வார்ன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பையன் நீங்க புல்லிங் பண்றது தப்புப்பா, இதுக்கப்புறமா நீங்க ஏதாவது பண்ணினா உங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்குமே போகுது, அதாவது புல்லிங் பண்ண பசங்களோட வீட்டுக்குமே அது போகுது. இது தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நாள் வந்து இந்த பசங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சின்ன துறை ஸ்கூலுக்கு வந்துருந்தான். அந்த நேரத்துல அப்பயும் ஒரு கைகளுக்குன்ற மாதிரி நடக்குது, மிரட்டலுன்றது இருக்காங்க, எனக்கு மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண ஆகக்கூடாதுன்றது பாருங்க, ஒரு மிரட்டலுமே கொடுத்துருக்காங்க. அத்தோடு அந்த நாள் இது August 9 நடக்குது. சோ August 9 10 மணி மேல ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பசங்க எல்லாருமே இவன் கிளாஸ்ல இருந்த பசங்க கூட இருந்த பசங்க ஒரு 14-17 வயசு பசங்க யாருமே 18 தொடங்க ஒரு 5-6 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 மணி போல அவங்க அம்மாவும் அந்த டைம்ல இல்ல வேலை விட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் எக்ஸாக்டா அந்த சுச்சுவேஷன் அவங்க இல்லாம, சோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு 5-6 பேர் வந்துட்டு அருபா பத்தி கம்பெனி எல்லாம் இருந்துட்டு படிக்கிற பசங்க ஒரு 14-15 வயசு பசங்க இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு உள்ள புகுந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே, அப்படியே கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியில அதோட ஏரியான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த தெருவுன்றது, அந்த தெருவு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு மேல அவங்க சொந்தக்கார பையனோட சொந்தக்காரோட தாத்தா ஒருத்தர் இருந்திருக்காரு. சோ அவரு பிளஸ் பக்கத்து வீட்டான ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஒண்ணு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பேர் கூட எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்க வந்து வீடு இருந்திருக்காங்க. அந்த 5-6 பேர் வீடு புகுந்து உள்ள போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனை சரமாரியா வெட்டியிருக்காங்க. தடுக்க வந்த ஒரு கையக்குள்ள அப்படியே அறுவலை இப்படி வெட்டியிருக்காங்க. அந்த அறுவலை வெட்டி பாதி கைக்குள்ள இறங்கியிருக்கு, அவனோட தலை வெட்டப்படுது, அதே போல அவனோட நெஞ்சு ஷோல்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு வெட்டப்பட்டிருந்தான். இதை தடுக்க வந்துட்டு ஒரு ரத்தார் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்துட்டு அவனோட தங்கச்சி பயந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன் இந்த மாதிரி சித்திரமா இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம், அவன் தங்கச்சி ஒளிஞ்சிருந்த தங்கச்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஓடி வந்து அண்ணன் மேல பட்டுக்கிட்டு இருக்காரு, அண்ணா அவங்க நீங்க விட்டுங்க அண்ணனை விட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த தங்கச்சியை கூட ஆரம்பிச்சம் பார்த்தாங்க. அந்த தங்கச்சி ஒரு 13 வயசு குழந்தைய போய் என்ன பண்ணியிருந்தாங்க, அசிங்க அசிங்கமா திட்டி கேவன் கோலமா திட்டி விட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.
அந்த பொண்ணுமே விட்டு வாங்கிட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா என்ன பண்ணிருக்காங்க, ஓடி போய் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்போ இவங்க தடுக்க வந்த அந்த தாத்தாவை இன்னும் அஞ்சு பசங்களையும் குடிச்சு தள்ளி விட்டு இருக்காங்க. அந்த ரத்த வெள்ளத்திலேயே அவர் குறைஞ்சு ஒரு இடத்துல போய் இடிச்சு அவர் ஸ்பாட்டில் வந்துச்சு. சோ இது இங்க கொலை கேசா மாற ஆரம்பிச்சு. சோ இதை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்துட்டு அடுத்த நாள் ஒரு போலீஸ் கேசா மாறுது. இது ஊர் பிரச்சனையா மாறுது. இது ஊர் பிரச்சனையா மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு போலீஸ் கேஸ் இருந்து ஒண்ணு வரும்போது என்ன, இந்த பையனை பெருத்துல போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க, அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. அந்த டைம்ல இதுதான் ரொம்ப டிஸ்டர்பா இருந்த ஒரு விஷயம். அந்த குழந்தை போட துக்கத்தை அழைக்குது. என்னன்னா வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கான், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அந்த தங்கச்சி இருக்கு இல்லையா, அந்த தங்கச்சி வந்துட்டு கேக்குறாங்க என்னமா நடந்தது அப்படின்ட்டு. அந்த தங்கச்சி அப்ப கூட சொல்ற என்னன்னா வந்துட்டு, எங்க அண்ணன ஒரு நாலஞ்சு அண்ணன் வந்துட்டு வெட்டிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் அண்ணனை வெட்டினவங்களே கூட அந்த குழந்தை வந்துட்டு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த பொண்ணோட நாலேஜ் இருந்திருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு வெளியா இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப உருக்கமா இருந்தது எனக்கு. சோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு கவர்மெண்ட் பிரச்சனையா மாறுது, ஊர் பிரச்சனையா மாறுது. இது போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த வெட்டப்பட்ட பசங்க இருக்காங்க. சோ அந்த வெட்டின பசங்க இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர். இந்த நாலஞ்சு பேரை விசாரிச்சது யாருமே 18 வயசுல எல்லாம் 17 வயசுல இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல கீழ்த்தட்ட மக்களாக இவங்க கூட உட்காரதே எங்களுக்கு பிடிக்கல, இது ஜாதி பிரச்சனையா மாறுது. இந்த நேரத்துல இந்த ஜாதி பிரச்சனையா மாறும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அந்த ஊர் அவங்களோட பெற்றவங்க இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க ஊருக்காரங்க வர ஆரம்பிங்க போலீஸ் ஸ்டேஷன் வரவங்க வந்துட்டு இந்த பெற்றவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பசங்க, இந்த அஞ்சு பசங்களுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஊருக்காரங்களும் அவங்க அப்பா அம்மா, இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது. தப்பு பண்ணவங்களை அவங்க அப்பா அம்மாவே தண்டிக்கல, அவங்க ஊருக்காரங்களுமே தண்டிக்கல, என்ன இதுன்னு கேட்கல. அவங்க அந்த பசங்களுக்கு இவங்க இன்னும் சப்போர்ட் தான் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன். இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இந்த பசங்க ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயுமே வந்துட்டு ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப கேஷுவல், இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கோம், இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க இருக்கும். ஆனா டெஃபினட்டா இந்த ஒரு சம்பவத்துல எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த ஒரு 15-16 வயசுல இவங்க இந்த ஒரு ஜாதி விதின்னு ஒண்ணு இருந்ததுதான், அவங்க கண்டிப்பா பிறந்ததுல இருந்தே இந்த ஒரு ஜாதி விதின்னு ஒண்ணு சொல்லிதான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பையன் நல்லா படிக்கிற இந்த சின்ன தொழில் பையன் நல்லா படிக்கிற பையனா இருக்கிறான் அப்படின்றது, கீழ்ச்சாதி பையன் நல்லா படிக்கிறவங்க இருக்கிறான், எப்படிதான் நீங்க விடுறீங்க அப்படின்றது, இவ இந்த நாலஞ்சு பசங்களுக்கு பின்னாடி யாராச்சும் ஒரு மிகப்பெரிய கேங்கா இருந்து இவங்களை உசிப்பேத்திருக்கான். அவனால நல்லா படிக்கிறான், நம்ம பசங்களாம் மட்டும் பசங்களா, அவனை நல்லா படிக்க விடாதீங்க, ஸ்கூலுக்கே வர விடாதீங்களா, நீங்க பண்ண டாச்சுலாம் ஸ்கூலுக்கே வர, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாச்சு நாலஞ்சு பேருக்கு கொடுத்துருக்கலாம். இதனால அந்த சின்ன தொழிலுக்கு புள்ளிங்கிறது ஒன்று நடந்திருக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் இந்த சின்ன தொழில் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ரீசனை வச்சுன்னா அந்த ஊர் மக்களையும் அந்த அந்த பசங்களுக்கு பின்னாடி செயல்படுத்தப்பட்ட சில பேர் வந்துட்டு சொல்லுங்கன்னா, உங்க மேலே கம்ப்ளைண்ட் தான், நீங்க என்ன அவன் சும்மா விட்டு வந்துட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு அந்த கோபத்துல இவங்க போய் வெட்டி இருக்கலாம். சோ இந்த ஒரு கோணத்துல கூட போலீஸ் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி தூண்டுதல் யாராவது இந்த பசங்களுக்கு இருக்காங்க நடந்ததே சில பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தூண்டுதல் இல்லாம இந்த பசங்க இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற, நீங்க போனா நான் வெளியில எடுத்துறேன்னா அப்படின்னு ஒரு 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 இது ஒரு சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் எவ்வளவு தரமே ஒரு விஷயத்த செய்வான் தப்புன்னு தெரிஞ்சாலுமே, அந்த ஒரு சப்போர்ட் அவங்க கிடைச்சி இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு தப்புன்றது உங்க நடந்திருக்குன்றது ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தால்தான் அவங்க இந்த தப்பு பண்ணிருப்பாங்க. சரி எதுவா இருந்தாலுமே இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அன்பில் மகேஷன் தான். சோ அவர் வந்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்குமே அவங்க குடும்பத்துக்குமே இருக்கிற எல்லா படிப்பு செலவுக்குமே என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாருமே நாம் பொறுப்பு அப்படின்றத நினைக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயம் தான். பட் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்லும் போது, இந்த ஒரு குடும்பத்துக்கு பணமும் ஒரு இதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான ஒரு சிறப்பு போன்றதுலாம் கிடையாது. இதே போல பல குடும்பங்கள் ஏதேதோ ஒரு மூலையில இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பாதுகாப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த ஜாதின்ற ஒரு விஷயம், ஒரு ஒரு பல இடங்கள்ல ஒரு ஜாதி சர்டிபிகேட்ன்றது ஒன்று உருவாக்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ஏன் அதை அதை பேன் பண்ணுங்க. இந்த லேப்டாப் பேன் பண்றோம், அரிசியை பேன் பண்றோம், இதை பேன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுறாங்க. இந்த ஜாதி சர்டிபிகேட்ன்றது கேட்கறதுக்கு கேட்கவே கேட்காதுங்க எங்கேயுமே, அது அச்சரிக்கிறதே நிப்பாட்டிங்க. அது நிப்பாட்டிட்டீங்கன்னா எவன் என்ன ஜாதிக்கிறது நிறைய இதுக்கு அப்புறமா பிறக்கிற குழந்தைங்களுக்கே தெரியாம இருக்கும், அது அந்த ஒரு நிலை மாறும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொரோனா நடக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை, அவங்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல முறையான ஒரு கல்வி,
எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தப்பு தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிகள் செய்யணுமோ அந்த வழிகள், அந்த ஊர்ல அந்த ஜாதியில் இருக்கிற மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, அந்த ஜாதியில் இருக்கிற மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதே அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க யாராச்சும் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோ, அந்த ஊர்ல இருக்கிற தாசில்தார் ஆபீஸ், அந்த ஊர்ல இருக்கிற கோர்ட்லயோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட அதிகாரியை உட்காருவீங்க. அப்போ இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கான ஒரு உரிமைன்றது அங்க கிடைக்கும். நீங்க மேல்தட்டில் இருக்கிற மக்களையே அந்த ஊர்க்காரங்களையே வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தாசில்தார் ஆபீஸ் ஊர்லயும் உட்கார வச்சுன்னா தாழ்த்தப்பட்டவங்க இன்னும் அடிவாங்கிட்டேதான் இருப்பாங்க. நீங்க நிலையை நீங்க மாத்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் இல்லையே, இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, இது எந்த அளவுக்கு சரியா வரும்ன்றது தெரியல. பட் என்னோட தாத்தா என்னோட ஒரு ஆதங்கத்துல நான் சொல்ற ஒரு விஷயமா தான் இந்த ஒரு பதிவு இருக்கும். இதை தாண்டி ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சென்னையை தாண்டி போயிருக்கோம்னா பல ஊர்களில் வந்துட்டு இந்த ஒரு கலி ஒண்ணு கட்டுவாங்க, விதவிதமா கலர் கலர் கட்டுவாங்க. அது என்ன கலருக்கு என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு அர்த்தம்ன்றது தெரியாது. பட் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கயிறு வந்துட்டு இந்த ஊருக்காரன், இந்த கயிறு கட்டுறவன் இந்த ஜாதிக்காரன், இந்த கயிறு கட்டுறவன் இந்த ஆளுக்காரன் அப்படின்றது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஐடி கார்டு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு கயிறுன்றது. இந்த நிலையை மாத்துங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பள்ளிகள் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்றது தெரிய வந்தது. பட் அது இன்னும் முற்றிலும் வந்துட்டு அந்த ஒரு விஷயம்ன்றத மறையணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுதான் ஒரு சொல்யூஷன் உடனே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போதைக்கு இந்த அளவுக்கு கொடுத்து நடந்ததுக்கான பின்னாடி நடந்த விஷயங்கள். அந்த பையன் நல்லா படிக்கிறான், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறான். சோ அந்த ஸ்கூல்ல ஒரு நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா இருக்கிறனால்தான் அவனோட மிகப்பெரிய தப்பு. இந்த அளவுக்கு அவன் வந்துட்டு வெட்டி சரிக்கப்பட்டிருக்கான், அவன் நல்லா பையன், நல்லா படிச்சதுனால ஒரு கீழ்த்தட்டு பையனா இருந்து நல்லா படிக்கிற பையனான்ற ஒரே காரணம் பண்ண மாட்டோம். இந்த ஒரு ரீசன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு டீட்டெயிலா நான் பேசுறேன் ரொம்ப ஓப்பனா, இது உங்களுக்கு எனக்கு நீங்க நான் ஓப்பனா பேசுறது தாண்டி எனக்கு ஒரு விஷயம் டவுட்டாகவும் இருக்கும், நான் பேசுறது கரெக்டா இருந்தது, நான் பேசுறது கரெக்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நீங்க கொடுக்குறதா எனக்கு அதில் நீங்க தம்பிங்க கொடுங்க டெஃபினட்டா. அது எனக்கு இன்னும் மோட்டிவோம், இன்னும் எனக்கு நான் பேசுறது இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையுமே கிடைக்கும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒரு உண்மையான விஷயம் நீங்களும் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிடையாது. ரொம்ப நன்றி.